ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எட்டு மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு போகிறோம் ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ கிளம்பியிருக்கோம் எல்லாமே வந்து பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக செவன் ஓ கிளாக் ஆகுது ஸோ பாப்பாவும் வந்து அங்கே ரெடி ஆகிட்டாங்க நைட்டு டின்னர் வந்துட்டு சப்பாத்தி ப்ளஸ் அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி குருமா மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன் அதுக்கு டின்னர் ஸ்டேஷனில் போயிட்டு தான் சாப்பிட்ணும் ஆல்ரெடி நாங்கள் டிக்கெட் கூட நாங்கள் புக் பண்ணிட்டோம் லாஸ்ட்டு வீக் வந்து புக் பண்ணியிருந்தோம் நாளைக்கு வந்து பாப்பாவோட பிறந்த நாள் ஸோ ஊரில் போயிட்டு செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கே வந்து நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் ஊருக்கு போகிறதையும் அங்கே வந்து அத்த மாமாக்கிட்ட அம்மாக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோம் ஸோ அதனால் நாங்கள் சர்ப்ரைஸாலாம் போகிறது கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்ககிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸோ ஊரில் போயிட்டு நிறைய வளாக் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ நிறைய வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து வீடியோஸ் எல்லாமே கன்ட்டினியூஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னே நம்ம எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்ற வீடியோ வந்து நான் தனியாக அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நிறைய டிப்ஸ் அதில் ஷேர் பண்ணுறேன் மறக்காம அந்த வீடியோ போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஊருக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எப்படிலாம் பேக் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் மட்டும் நான் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து ரெடியாக பேக் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து கிளாஸ் வியர்ஸ் எல்லாமே எடுத்து தனியாக பேக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது எப்படி நான் பேக் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் இருக்க போது நிறைய டிப்ஸ்லாம் ஷேர் பாய் எங்கே போகிற ஊருக்கா போகலாமா ரெடி ஆயிட்டியா இப்போ நாங்கள் ஸ்டேஷன் வந்தாச்சு ஸோ ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் நேரத்தில் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டேன் இப்போ வந்து பாப்பா வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எப்படா ட்ரெயின் வரும்னுட்டு அது போக ஒரு சில ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் இருந்தது ஸோ அதை பார்த்துட்டு ட்ரெயின் ட்ரெயின் சொல்லிவிட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டேஷன் வந்துட்டு ஸோ அதனால் அவளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பட் நல்லா என்ஜாய் பண்ணால் ட்ரெயின்குள்ளே நாங்கள் என்ட்ரு ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க மேடம் அப்புறம் அவளுக்கு தூக்கம் வந்துச்சு தூக்கம் வந்துட்டு அப்புறம் தூங்கினாங்க திருப்பி நைட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்துச்சு அடம் பண்ணாங்க எப்படியும் நாங்கள் ஒரு வழியாக பாப்பாவை சமாதானப்படுத்தி தூங்க வச்சிட்டோம் நைட்டு இப்போ மார்னிங் ஆச்சு ஸோ தென்காசி ஸ்டேஷன் வந்து ரீச் ஆக இன்னும் கொஞ்சம் நேர தான் இருக்குது எப்போவுமே நாங்கள் வந்துட்டு கொல்லம் தான் போடுவோம் ஸோ கொல்லம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி கிளம்பும் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபோரோ ஃபோர் ஆர் ஃபோர் தேர்ட்டி ரீச் ஆகும் பட் இன்றைக்கி வந்து அந்த ட்ரெயின் எதுவுமே விடலை ஒன்லி பொதிகை மட்டும் இருந்தது ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் தான் டிக்கெட் போட்டிருந்தோம் ஸோ பொதிகை வந்து நைட்டு ஒன்பது மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பும் நெக்ஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு தென்காசி ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகும் ஸோ அங்கேருந்து எங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டா டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஆகும் ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு ஆட்டோவே அரேஞ்ச் பண்ணிட்டோம் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க ஆட்டோ வச்சிருந்தாங்க ஸோ அவங்களே வந்துட்டு வர சொல்லிட்டோம் சேஃபா இருக்கணும் டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஆட்டோ கொண்டு வர சொன்னோம் ரியலாகவே ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது ஸோ சென்னையிலேருந்து வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எப்படி ட்ராவல் பண்ணி வரப்போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் பயம் இருந்தது பட் நாங்கள் வந்துட்டு சேஃபாக சானிடைசர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால எங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு பயம் எதுவும் தெரியல திருப்பி நாங்கள் வீட்டுக்கும் வந்து நல்லபடியாக சேஃபாக வந்துட்டோம் அதுதான் எங்களுக்கு உண்மையாகவே ரியலாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுது ஆட்டோவில் தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ இது தென்காசி ஸ்டேஷனுக்கு அப்படி வெளியில வரும்போது அந்த பிரிட்ஜுக்கு கீழே எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் கிளைமேட் எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்கும் பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்குது அதுக்கு ஆப்போசிட் நம்ம சென்னையில் பயங்கரமாக மழை பெய்யுது பட் இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்று எப்போவுமே நல்லா சிலு சிலுன்னு அடிக்கும் ஸோ அந்த ஒரு காற்று வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃபேன் எதுவுமே தேவையில்ல அந்த மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் வீட்டுக்குமே வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் எங்கள் அத்தை வந்துட்டு பாப்பாவை எடுத்து நல்லா இருந்தாங்க ஸோ அவளுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி அவள் விளையாட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பட் அவள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் கழித்து வந்ததினால கொஞ்சம் வந்து இடங்கள்லாம் மறந்துட்டா பட் இன்னும் ரெண்டு நாள் போனால் அவளுக்கு வந்து ஓகே ஆயிரும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க ஸோ எங்கள் மாமா அதுக்கப்புறம் வந்தாங்க வயலுக்கு போயிருந்தாங்க ஸோ அவங்க அதுக்கடுத்து வந்தாங்க ஸோ அவங்கள பார்த்ததுமே வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அவளுக்கு வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஹாப்பி அப்படி தான் சொல்லணும் அங்கே போய் வீட்டில் எப்போவுமே நாங்கள் அடைச்சி அடைச்சி வச்சுட்டு எங்கேயுமே நாங்கள் போகலாம் அந்த ஒன்பது மாதமும் பட் இப்போ வந்து திடீர்னு இன்னொரு ப்ளேஸுக்கு வரும் பொழுது அவளுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாள் எப்போவுமே டூ ஆர் த்ரீ மந்த்த்க்கும் ஒருக்கா ஊருக்கு இருப்போம் பட் இந்த டைம் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ நாள் ஆச்சு ஊருக்கு வர்றதுக்கே ரொம்ப டிலே ஆகிடுச்சு பட் வந்ததுமே வந்து ரியலாக ரொம்பவே சந்தோஷமாக எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு சின்ன தோட்டம் மாதிரி வச்சுருக்கோம் அங்கே எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது ஸோ நிறைய மரம் செடி கொடி வகைகள்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாமே அந்த ஒம்பது மாதத்துக்கு முன்னே ப நாங்கள் இங்கே போது எல்லாம் சின்ன சின்ன செடிவெல்லாம் இருந்தது இப்போ எல்லாமே வந்து நல்லா பெருசாகிடுச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் தொழுவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய செடி வகைகள்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அங்கே நல்ல பெரிய தோட்டமாகவே இருக்கும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த இதுக்கடுத்து நாங்கள் தொழுவை தான் போய் பார்க்க போவோம் ஸோ தொழுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய தோட்டமாக வந்து போட்டிருக்காங்க இங்கே வந்து ரெண்டு தென்னை மரம் இருக்குது ஸோ நார்மலாக இருக்கிற நார்மலாக நம்ம டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணுற எல்லா செடி வகைகளுமே வச்சுருப்பாங்க இங்கே இப்போ வந்து பாப்பா வந்து பால் க உலக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா பால் ஊற்றி கொடுப்பாங்க அந்த உலக்கில் இரநூறு நூறு அந்த ரெண்டு உலக்கு இருக்குது வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சின்ன குழந்தைங்களுக்கு தண்ணியை கண்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதுவுமே இந்த மாதிரி திங்ஸ்லாம் கூட கிடைக்கும் போது நல்லா என்ஜாய் பண்ணி இருப்பாங்க அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் ஸோ நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பால் கொடுங்க பால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் கேட்டுட்டு இருந்தோம் மேடமே வந்து பார்த்திங்கன்னா தாராள பிரபு மாதிரி எடுத்து எடுத்து ஊற்றிட்டு இருந்தாங்க அதுக்கு ஈக்குவலாக காசுமே கேட்டாங்க இத்தனை ரூபா வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க காசு எவ்வளோன்னு கேட்டு அந்த காசுமே வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க நம்ம வந்து சென்னையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அவளுக்கு சந்தோஷம் கிடச்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லை சென்னையில் வந்து வெறும் என்னோட முகம் அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் முகம் ரெண்டு தான் பார்த்து அவள் வளர்ந்துட்டு இருந்தா பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேஸ்லாம் பார்ப்பா ஸோ அவங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுப்பா ஸோ அவங்க வயசுல இருக்கிற பிள்ளைங்க கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க ஸோ இதுதான் வந்துட்டு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும் மெயினாக வந்துட்டு இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்ப நாள் வர்றத ஊருக்கே வராமல் அப்படியே அங்கேயே இருந்ததுனால பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பட் நாங்கள் இங்கே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவளுக்கு அந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாள் ஸோ இப்போ வந்து அவங்க தாத்தா வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷம் எப்போவுமே நார்மல் காலில் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தா வீடியோ கால் கூட நாங்கள் பண்ண மாட்டோம் அவங்களுக்கு நார்மல் மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்னைக்கு டேரெக்டாக பார்த்ததுமே அதுவும் ஒன்பது மாதத்துக்கு அப்புறமா பார்த்ததுமே அவளுக்கு ரியலாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவளுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி அவ்வளோ அன்பாக வந்து பேசிகிட்டு இருந்தான் இப்போ நாங்கள் வந்து எங்களோட தொழுவுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த வீடியோ கூட ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்னென்ன என்னென்ன செடியெலாம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்ன வகைகள் அப்புறம் காய்கறிகள் என்னெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்ததுமே வந்து குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க இப்போ லீவ் டைம்ங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லா நல்லலாம் இருக்குதுன்னு எல்லா சின்ன குழந்தைங்களும் இங்கே தான் மேக்ஸிமம் வரும் பாப்பாவும் அவங்க கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாள் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க கூட சேர்ந்து பொழுது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு நல்லா டெவலப் ஆகும் ரெண்டாவது இருந்து நிறைய கற்றுப்பாங்க ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களும் அப்படி பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து நல்லா கற்றுப்பாங்க ஸோ அது மட்டும் குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி நம்ம சேர்ந்து விளையாட வைக்கும்பொழுது ஸ்கூலுக்கு போகும்போதும் அடம் பண்ண மாட்டாங்க நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் மாட்டாங்க ஸோ ஊரில் போயிட்டு இந்த மாதிரி குழந்தைங்க கூட விளையாடுறதுனால குழந்தைங்க கூட அட்டாச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே கொண்டு விட்டாலும் கூட அங்கே இருக்க பிள்ளைங்க கூட நல்லா அட்டாச் ஆகிருப்பாங்க ஃபஸ்ட்டே வந்து அவளுக்கு அந்த அளவுக்கு தெரியலை ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு விளையாட வைக்கணும் பாப்பா விளையாட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றி சுற்றி வந்து இருந்தாங்க பாப்பாவும் அவள் பின்னாடி ஓடிட்டே இருந்தாள் பட் செகண்ட் டே தேர்ட் டேலாம் வந்துட்டு நல்லா அட்டாச் ஆகிட்டு அந்த பாப்பா அந்த பசங்கள் எல்லா கூடையும் அவங்க கூட தான் இப்போ விளையாண்டுட்டுருக்கா எங்களை வந்து அந்தளவுக்கு தேட மாட்டிக்கிறாள் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸோ உண்மையாகவே வந்து ரியலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ நம்ம இவ்வளோ நாள் வந்து வீட்டிலே அடைச்சி வச்சுருந்ததுனால அவளுக்கு கரெக்டாக நம்ம ரெண்டு பேர் ஃபேஸ் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு இப்போ தான் வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கூட அட்டாச் ஆகி அவங்க கூட விளையாடணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வந்து எங்களுக்கு கிடச்சிது எங்கள் தொழுவுக்கு பக்கத்துலேயே வந்து எங்களோட கோவில் இருக்குது இப்போ அங்கே தான் இருந்து குழந்தைங்க எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க ஸோ நல்லா ஒரு பெரிய கோவில் இருக்கிறதுனால சுற்றி நல்லா காமௌண்ட் போட்டிருக்கிறதுனால அங்கே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் விளையாடுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் குழந்தைங்க நின்று இருக்காங்க கோவிலுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கும் ஸோ அங்கே நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல அதான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மாடுகளும் கட்டி போட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லை அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கும் நல்ல இடம் இருக்கும் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி இருப்பாங்க ஸோ அவங்க செட்டோடு அவங்க சேரும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பாப்பா சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் விபிதி எடுத்து வச்சுட்டுருக்கா நார்மலாக வந்து விபூதி வைக்கணும் அப்படின்னாலே அவளுக்கு சொல்ல வேணாம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து அவள் தான் வச்சு விடுவான் இங்கே வந்து அந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு விபதி வச்சு விட்டுட்டு இருந்தாள் ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கள் தொழுவுக்கு தான் போகணும் ஸோ அங்கே போயிட்டு அந்த செடி அப்புறம் அங்கே இருக்க மரம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தோம் ஸோ இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிறைய வ்ளாக்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போகுது எல்லாமே வந்து நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னே இங்கே நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற வ்ளாக் தான் நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம் ரியலாகவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஸோ வளாக் எல்லாமே தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள் ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்லாம் நான் தொடர்ந்து போடுறேன் அது மட்டும் இல்லை ஸோ நிறைய டிப்ஸ் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்